மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்பவுமே ஈவினிங் 6:00 முன்னவே வீடெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுருவீங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங் ஆஃப்டர் 6 to 9 ஒரு தூங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து வெனஸ்டே எடுத்தது தான். வெனஸ்டே ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே நல்லா நீட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு சப்பாத்திக்காக மாவு பிணைஞ்சிக்க போகிறேன். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7:00 கிட்ட ஆகுது. ஏன்னா இந்த 1 hour கேப்பில் வந்து ஷாரிஃப் அவருடைய ஹோம்ஒர்க் லெசன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ 7:00 இருந்து ஆக்சுவலாக அந்த வ்ளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜி பண்ண போகிறேன். பன்னீர் புர்ஜினா பன்னீர் வந்து உதுத்து விட்டு பண்ணுற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரெசிபி எதுவுமே வ்ளாகில் காட்ட மாட்டேன், பயப்படாதீங்க. சப்பாத்திக்கான மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1 hour கேப் விட்டுட்டு சப்பாத்தி பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் புர்ஜி வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் ட்ரையாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து செமி கிரேவி மாதிரி ரெடி பண்ணலை. ஏன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வச்ச குழம்பு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பன்னீர் புர்ஜி கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலையிடலை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து நெய் உருக்கிக்கிற போகிறேன். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டின்னரை பிளான் பண்ணியாச்சு. இவ்வளோ சூப்பரான பட்டர் கிடச்சிருக்குது பாருங்கள். நல்ல ஒரு க்ரீமியாக சூப்பராக நல்ல வாசமாக இருந்துச்சுங்க. வீட்டில் எப்படி நெய் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே குல்ஹோம் கிச்சனில் போட்டிருக்கேன். பக்கத்தவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வீட்டுக்கு தேவையான நெய்யை நானே பாலையிடலை எடுத்து சேர்த்து வச்சுட்டு நான் உருக்கிக்கிருவேங்க. ஒரு 20 days இல்லை 15 days ஒன்ஸ் வந்து அந்த பாலையிடலாம் எடுத்து உருக்கிக்கிட்டேன்னா எனக்கு அந்த மாதத்துக்கான நெய் வந்து கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஒர 1/4 liter அளவுக்கு நெய் வந்து கிடைக்கும். இன்றைக்கி உருக்கின நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருந்துச்சு. ஃபேட் கண்டென்ட் நல்லா நிறையா இருந்ததான் என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ போன தடவை கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி பட்டர்லாம் நான் எடுக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யாகவே உருக்கிக்கிட்டேன். இப்போ நெய் உருக்குனது ஒரு ஓரமாக வச்சுட்டு நைட் டின்னருக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8:15 கிட்ட ஆகுது. மேக்ஸிமம் என்னோடய வ்ளாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடை வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் நான் காட்டுவேன். வ்ளாக் எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு சேஞ்சஸுமே ரொம்ப பண்ண மாட்டேன். அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் அப்படி எப்படி இருக்கோ அப்படியே காட்டிக்கிறேன். எப்படி நான் நீட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் காட்டினா தானே உங்களுக்கு ப்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் வந்து சப்பாத்தியை செஞ்சு கொடுத்துட்டு டின்னர் வேலையை முடிச்சுட்டு நினச்சிக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டு எடுத்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த வ்ளாக் எடிட் பண்ணுறப்ப நிறைய பறவைகளோட சத்தம்லாம் கேட்டுச்சுங்க. ஒரு நேச்சுரல் மியூசிக் மாதிரி இருக்கட்டுமேனு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வ்ளாகை வந்து எடிட் பண்ண கண்டினியூ பண்ணிட்டேன். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வீடை வந்து க்ளீன் பண்ணுறது வீக்லி க்ளீனிங் அண்ட் மந்த்லி க்ளீனிங் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரித்து வச்சுக்கிறேன். வீக்லி க்ளீனிங் வந்து நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன்னா எனக்கு மந்த்லி க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீக்லி க்ளீனிங் மந்த்லி க்ளீனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கூடி சீக்கிரமே நம்ம சேனலில் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்லேயே இந்தளவுக்கு ரீச் ஆகும் நான் நினைக்கவே இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு 1 month ஆகும் கொஞ்சமாச்சும் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் சொல்கிறீங்க, பெரிய வ்ளாகாக போடுங்க, கொஞ்சம் லென்த்தியான வ்ளாக்ஸாக போடுங்க அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கே ரொம்ப லென்த்தியான வ்ளாக்ஸாக போடாமல் ஷார்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட 9:15 கிட்ட ஆகுது. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு 5 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கேரட் பீன்ஸ் வச்சு நம்ம எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டின்னராக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன் ஈவன் மீல்ஸு கூட இது தேவைப்படும். டக்குன்னு வீட்டில் பொரியல் பண்ண எதுவுமே இல்லாட்டி நறுக்கி வச்சுருக்க கேரட் பீன்ஸை போட்டு பொரியல் பண்ணிடுவேன் லேட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் டைம் இருக்கிறப்ப நான் எதுவுமே நறுக்கி வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் 4 days இல்லை 3 days இந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே காலியாயிரும். நூடுல்ஸ் பண்ணுறேன், மக்ரோனி இல்லை ஃப்ரைட் ரைஸ் இதுக்குனால டக்குன்னு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெஜிடபிள் கட்டிங், நெய்யும் இருக்கிறது, டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கட் அளவுக்கு பாத்திரம் குமிஞ்சிருக்குதுங்க. என் லைஃப் டைமில் இவ்வளோ பாத்திரம் நான் தேய்ச்சதே இல்லை. இன்றைக்கி தான் அதிகமான பாத்திரம் தேய்ச்சிருக்கேன். பாத்திரம் தேய்ச்சி முடிக்கவே நியர்லி ஒரு 20 to 25 minutes மேலே ஆயிடுச்சு. நைட் வந்து எங்கள் வீட்டில் 4 பேருமே கண்டிப்பாக கம்பல்சரியான்னு கூட சொல்லலாம் ஒரு டம்ளர் மில்க் எடுத்துக்கிறோம். எல்லாருமே நாங்கள் பால் குடிச்சிட்டோம். மீதி இருக்க பால் வந்து சின்ன பையனுக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். நைட்டால் தானே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இங்கே ஜஸ்ட் ஒரு ரஃப் க்ளீனிங் தான், ஒரு 5 minutes தான் ஆகும் அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறப்ப நம்மளுடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:45 கிட்ட ஆகுதுங்க. எல்லாருக்குமே முடிச்சாச்சு. இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதான். ஸோ என்னுடைய ரொட்டீன் வந்து இப்படி தான் டெய்லியுமே இருக்கும். ஈவினிங் 6 or 6:30 மேலே நான் ஆரம்பிச்சேன்னா நைட் வந்து 10:30 வரைக்கும் எதுவுமே பிஸியாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன்.
மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.